இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நேத்தே எபிசோடு வந்து பார்த்ததுக்கு பிறகு பாக்கியலட்சுமியில் நம்ம என்ன சொன்னோம்னா, அடா என்னப்பா அது, இந்த பாக்கியா பேசவே மாட்றாங்க, நாளைக்கு எப்படியும் கண்டிப்பாக கொந்தளிச்சிருவாங்க, ஆனால் இன்றைக்கி அவங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கேட்டிருக்க தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய கமெண்ட்ஸில் பத்மஜா மேம் கரெக்டாக சொன்னாங்க, இன்றைக்கும் கூட வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தானே, அதே மாதிரி தான் இன்றைக்கும் பாக்கியா வந்து அவங்களுக்கு வார்த்தையெல்லாம் மறந்துட்டாங்களா, இல்லை பேச தெரியலையா, இல்லை வந்து எதுவும் செலக்டிவ் அம்னீஷியானு நமக்கு ஒன்றும் புரியல, வெள்ளப்போ வெள்ளப்போ வெள்ளப்போன்னு இவர் கத்த உடனே வந்து எழில் தான் வந்து இங்கே ஒன்றும் கூட குடும்பம் நடத்த வரல, இங்கே இருக்க ட்ரெஸ் எடுத்து போக வந்திருக்காங்க அம்மா அப்படின்னு உடனே குடு குடு குடுன்னு வந்து இனியா ஓடி வந்து, அம்மா என்னை விட்டுட்டு போகாதம்மா, நீ இல்லாமல் நான் எப்படிமா இருப்பேன், சுயநலமாக இருக்காதம்மா அப்படிங்குது இனியா, ஏம்மா நீ எல்லாம் பிறந்திருந்தே சுயநலமாக மட்டும்தாம்மா இருந்திருக்கீங்க நீங்கள், உடனே பிடிச்சி கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி, நீ இப்போ தான் எனக்கு உன் அருமை புரியுது அப்படி இப்படின்னு பேச, அந்த சமயத்தை ஜெனியும் வந்து இவ்வளோ தூரம் வருத்தப்பட்டதே இல்லை, கொஞ்சம் இருங்க இருங்கன்னு பேச, அப்போ உடனே ராமமூர்த்தியும் வந்து அவரும் வேற சொல்கிறாரு, நீ இருந்துருமா நீங்கள் இருமா அப்படின்ட்டு, ஏன்னா டக்குன்னு கோபி உள்ளார அப்படின்ட்டு, நீங்களாம் என்ன அவளை கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை, நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி, அவளே சொன்னாலும் இந்த வீட்டில் நான் இருக்க விட மாட்டேன், இந்த வீட்டை விட்டு முதல்ல காலி பண்ணி இடத்த காலி பண்ணி கிளம்ப சொல்லுங்கள், போ சொல்லுங்கள் போ சொல்லுங்கன்னு கத்திட்டு இருக்காரு அவர் தனியாக, யாரும் கெஞ்ச தேவையில்ல உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு, இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முறைச்சு முறைச்சு பார்க்குறாங்க, பார்க்கும்பொழுது அவர் இன்னமும் ஓவராக பேசிகிட்டு இருக்காரு, திமுர் ஆயிடுச்சு இல்லை, நான் இல்லைன்னா என்ன செய்வேன்னு பார்ப்போம், இல்லாமல் நீ கஷ்டப்படும் போது தான் தெரியும், இந்த வீட்டில் என் ஓன் திங்ஸ்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே நான் என் உழைப்பில் வாங்கினது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏழில் என்ன பண்ணுறாரு, உங்கள் அம்மா வந்து நீங்கள் போங்கம்மா மேலேனா, அப்போயும் அமைதியாக போகிறாங்க, அமைதியாக மேலே போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க, கீழே வந்து எல்லோரும் செல்வி கிட்டக்க, நீயும் தான் கூட சேர்ந்து எல்லாத்தையும் ஏற்றி விட்ட அப்படின்னா, நான் என் கூட்டாளியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து விலகி விட தான் சொல்லியிருப்பேன் நான் எப்போயோ, ஆனால் வந்து நான் அக்கா கிட்டே அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலைன்னு அவங்க சொல்ல, உடனே வந்து எழில் தான் இது கலாதுன்னு காரணம், அம்மா இப்போ இவ்வளோ ஆடுறதுக்கு காரணமே வந்து ஆட்டம் போடுறதுக்கு காரணமே எழில் தான் அப்படின்னு செடியன் பேச, டக்குன்னு எழில் வந்து உங்கள் நம்ம அப்பாவை பற்றி இப்போ என்னடா சொல்கிறது, அப்பா அப்பா தான் வந்து ரோல் மாடலாக இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்கங்குவாங்கல்ல, அப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கும் போது இன்னொரு தொடர்பு வச்சுக்கிட்டாரு, அப்போ நான் என்ன அவரை மாதிரி பண்ணட்டுமா, இல்லை நீ தான் கல்யாணம் முடிஞ்சவனாச்சே நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்க, டக்குன்னு ஜேனி உள்ளார பூந்து இந்த விஷயத்தை இப்போ இது பண்ண வேணாம், எப்படியாச்சும் வந்து இருக்க வைக்கணும் ஆன்ட்டியா, அதுதான் முக்கியம்னு சொல்லும் போதே இவங்க பேக் எடுத்து வந்துடுறாங்க, திருப்பி வந்து என்னம்மா நீ போயிட போறியா, நிஜமாக போக போறியா, நீ இல்லாமல் எப்படிமா இருக்க போகிறேன் அப்படின்னதுக்கு இப்பையும் வந்து ஓவராக தான் பேசுகிறாரு கோபி, கோபி என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இந்த வார் இடத்த காலி மட்டும் முதல்ல கிளம்புற வழியை பாரு, இதுக்கப்புறம் இங்கே வந்தே வந்துடாத, நான் ஒன்றுமே பண்ணலாமா, நான் இவ தான் வந்து என் தப்பை நான் உணர்ந்துட்டேன், ஆனால் இவ தான் வந்து உணராமல் இப்படி கிளம்பி போயிட்டுருக்கான்னு சொன்ன உடனே ஈஸ்வரி உள்ளார போனது உடனே அவங்க வேறு, நீ பண்ணுறது பெரிய தப்பு, அவ்வளோ திமுறாயிடுச்சா, அதாவது வந்து தனியாக போயிருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படி இப்படின்னு பேசி, இதுக்கப்புறம் நீ சரி பண்ண முடியாத தப்பு செய்வே, கோபி செஞ்ச தப்பு கூட சரி பண்ண முடிஞ்ச தப்பு, அதனால் என்ன சொல்கிறேன் தயவு செஞ்சு இங்கே இரு, முன்னாடி இருந்த பாக்கியாவே நீ இல்லை, எல்லாத்தையும் அனுசரித்து போவேன், இப்போ என்னென்னா வந்து பாரம்பரிய ஆகிட்ட அப்படின்னு அவங்க பேசுகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது, இன்றைக்கும் பாக்கியா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதோ தப்பு செஞ்சவங்க மாதிரி, எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தேங்க்யூ. இடம்பொருள் நேர்